ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கோடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்கோடிங்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கேரக்டர் மேப்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். கேரக்டர் மேப் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங் உள்ள சர்ச் பாக்ஸில் கேரக்டர் மேப் தேர்ந்தீங்கன்னா அதில் அந்த கேரக்டர் மேப் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த கேரக்டர் மேப்பில் நீங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா ஃபாண்ட்டோட கேரக்டர்ஸையும் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பம்லின் ஃபாண்ட்டில் அந்த ஃபாண்ட்டில் உள்ள எல்லா கேரக்டர்ஸும் வந்து இந்த கேரக்டர் மேப்பில் டிஸ்பிளே ஆகும். இதுக்கு ஏன் கேரக்டர் மேப்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸோட லிங்க் ஆகிருக்கும் அல்லது மேப் ஆகிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸோட லிங்க் ஆகிருக்கிறனாட்டி இதுக்கு பேர் வந்து கேரக்டர் மேப் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கேரக்டர் செட்டுன்னு ஒரு பேர் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த கேரக்டர் மேப் அல்லது கேரக்டர் செட்டில் நீங்கள் நிறையா கேரக்டர்ஸை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லெட்டரை வந்து நம்ம கேரக்டர்னு சொல்லுவோம். இந்த குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் கேன் பி கால்ட் அஸ் கேரக்டர் செட். ஸோ கேரக்டர் மேப்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு வாட்டி திருப்பி சொல்கிறேன். ஆல் ஃபாண்ட்ஸ் கண்டெயின் ஏ கேரக்டர் செட் ஆர் கேரக்டர் மேப். A character set can include alphabetical characters, numbers and other symbols. And இந்த கேரக்டர் மேப்பில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும் வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூவோட லிங்க் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈச் கேரக்டர் ஆர் கேரக்டர் செட் இஸ் ஐடென்டிஃபைட் பை அ நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ உங்களுக்கு இப்போ பெட்டராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதுக்கப்புறம் நான் என்கோடிங்லாம் என்னன்னு சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போது தமிழ்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா ஃபாண்ட் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு ஃபாண்ட்டும் ஒவ்வொரு வகையான நம்பரிங் ஸ்கீமை ஃபாலோ பண்ணுது. என்கோடிங் இஸ் அ நம்பரிங் ஸ்கீம் தட் அசைன்ஸ் ஈச் டெக்ஸ்ட் கேரக்டர் இன் எ கேரக்டர் செட் டு நியூமரிக்கல் வேல்யூ. அதாவது நான் ரெண்டு ஃபாண்ட் எடுத்து உங்களுக்கு சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ணுறேன், உங்களுக்கு என்கோடிங்னா என்னன்னு புரியும். இந்த சைடில் பமினி ஃபாண்ட் இருக்குது, இந்த சைடில் செந்தமிழ் ஃபாண்ட் இருக்கு. பமினிங்கிறது ஒரு என்கோடிங், செந்தமிழ்ங்கிறது ஒரு என்கோடிங். ஏன் வந்து இது ஒரு என்கோடிங் அது ஒரு என்கோடிங்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நம்பரிங் ஸ்கீமை வச்சு தான் பிரிக்கிறாங்க, இது ஒரு என்கோடிங் அது ஒரு என்கோடிங் சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபாண்ட்டில் உள்ள ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்து ஒரு நம்பர் செக் பண்ணுங்கள். க அப்படிங்கிற லெட்டருக்கு 0066 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாண்ட்டில் அதே க லெட்டரை தேடுங்க. இந்த ஃபாண்ட்டில் க அப்படிங்கிற லெட்டருக்கு F0EF கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாண்ட்டில் கங்கிற லெட்டருக்கு ஒரு நம்பரும் இந்த ஃபாண்ட்டில் கங்கிற ஒரு லெட்டருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லெட்டருன்னு தான் கிடையாது, இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து இந்த ரெண்டு ஃபாண்ட்டையும் சைட் பை சைட் வச்சு செக் பண்ணிங்கன்னா வேறு வேறு நம்பர்ஸ் இருக்கும். இதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதே நம்பர் தான் இதுலேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதில் வேறு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு ஃபாண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் என்கோடிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன், அதில் செந்தாமி ஃபாண்ட்டையும் பமினியும் சைட் பை சைட் வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த லேஅவுட்டும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அந்த கேரக்டர்ஸையும் நீங்கள் ஒரு கேரக்டர்ஸோட நம்பர்ஸை செக் பண்ணால் கூட சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த நம்பரிங் ஸ்கீம் வந்து சேமாக இருக்குது. ஃபாண்ட்டு பேர் வந்து வேறு வேறு மாதிரி இருந்தால் கூட இந்த நம்பரிங் ஸ்கீம் வந்து சேமாக இருக்கிறனாட்டி, அதாவது பமினி ஓல்டு டைப்ரைட்டரை யூஸ் பண்ணியே உங்களால் அந்த சிஸ்டர் ரெண்டு ஃபாண்ட்டையும் வந்து டைப் பண்ண முடியும். இதுதான் என்னோடய போடுகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்கோடிங்னா என்னன்னு சொல்லிட்டு பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதை நான் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ என்கோடிங்னா என்ன? பேசிக்கலி என்கோடிங் இஸ் த நம்பரிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பரிங் ஸ்கீம் வந்து ரெண்டு ஃபாண்ட் எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஃபாண்ட் வந்து பிலாங்ஸ் டு எ சேம் ஃபாண்ட் ஃபேமிலி அல்லது டூ ஃபாண்ட்ஸ் பிலாங்ஸ் டு எ சேம் என்கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். If numbering scheme for the characters of a font is same for two or more fonts, we can call it as it belongs to a same family or same encoding. தமிழ்ல வந்து என்கோடிங்னா என்னென்ன மாதிரி என்கோடிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமினி, செந்தமிழ், LTTM, கா ஃபாண்ட், JF ஃபாண்ட், TMTT, TSCII, தமிழ், டாபு, வானவில், எக்ஸட்ரா இந்த மாதிரி நிறைய என்கோடிங் இருக்குது. ஸோ ஏன் வந்து நிறைய என்கோடிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஃபாண்ட்டையும் டெவலப் பண்ணவங்க ஒவ்வொரு வகையான நம்பரிங் ஸ்கீமை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் ஸோ மெனி என்கோடிங்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்கோடிங்னா என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் சொல்ல புரிய வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் த சேனல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் எவ்ரி ஒன்.